வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம மனோபாலா இன்னைக்கு நம்மளோட வேஸ்ட் பேப்பர் சேனல்ல எதை பத்தி பேசலாம் ஆரம்பிக்கலாங்களா? என்ன வித்தியாசம்? He's another man's terrorism. படத்தை பத்தி தான் ஆரம்பிக்கணும். இந்த படம் ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன் மேன் ஷோ என்ற இந்த சென்ஸ் வந்து என்னன்னா, நான் கமல்ஹாசனை தூக்கி வச்சு கொண்டாடுறதா இல்லை லோகேஷ் கனகராஜை வச்சு கொண்டாடுறதான்னு தெரியல. ஏன்னா இது கதை, ஒரு கதையில சரியான கேஸ்டிங் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்களே கதையை கொண்டு போய் யாருக்கிட்ட சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்கங்கிறது உலக நீதி. அந்த நீதியை சுத்த கூட கொஞ்சம் கூட மாறாம கடைபிடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஒரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும், அதுல கூட ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்சவங்களை தூக்கி போடுறதா இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ன சொல்றது, வார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவர் வார் பிடிச்சு திருவாரூர் தேர்ல வடம் இருக்கும் பாருங்க, வடம் மாதிரி ஆயிடுச்சு இந்த கதை. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 2 hours 53 minutes இது பயணப்படுது. நடுவில் இன்டர்வெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம கணக்கில் தூக்கி போட்டா கூட நம்மளுக்கு அந்த கிரிப்பிங் வந்து கொஞ்சம் கூட குறையில. ஃபஸ்ட்டு நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் வந்து நம்ம உலக நாயகன், அவரை தான் பாராட்டணும். என்ன மாதிரி ஒரு, என்னடா இந்த வயசில் இப்படி பண்ணிட்டாரு, இந்த வயசில் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா நான் அவரோடையே வாழ்ந்தவன், அதனால் அந்த வயசில் எந்த வயசாக இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு பொருந்தி போய் அந்த கேரக்டருக்கு தர்மம் நியாயம் எல்லாத்தையும் கற்பிக்கிறது தான் நம்மளுடைய உலக நாயகன். அவரோட பேர் சொல்கிறதுக்கே அவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் அவர் கூட பழகின நாட்கள்லாம் எனக்கு நினைவு வருது. அந்த அளவுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விதமான கேரக்டர், என்ன கேரக்டர், காத்திருந்தார் போல இருக்கு அந்த ஆளுக்கு. அப்போ அப்படி காத்திருந்த போருக்கு நல்ல கதை வந்தோன்னு நான் வர்றேன், நான் அங்கே ஆர்டிஸ்டாக வந்து உட்காடுறேன், நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி எப்படி வந்து நிதர்சனமாக தன்னை ஒப்படைச்சிக்கிறாங்கிறது இதில் ரொம்ப நல்லா தெரியுதுங்க. ஒரு பேசு திரும்புறதா இருக்கட்டும், கண்ணை முழிச்சு பார்க்கறதா இருக்கட்டும், கண்ணில் ஏக்கம் தாபம் அழுக கோபம் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு இப்படி இப்படி சுடுக்கிற நேரத்தில் மாற்றலன்னா அது நம்மளுடைய உலக நாயகன் தான். என்ன சொல்கிறது, இப்படி மகா கலைஞன், அவருடைய மகா கலைஞரில் இந்த இது அவருக்கு டயலாக் உச்சரிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் லேசாக கூஸ் பம்ப்ஸ் வருது, அந்த அளவுக்கு அவரை உச்சரிக்கிறாரு. அதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறது கூட முகமொழி போட்டுக்கிட்டு தான் வந்து இங்கே சொல்ல வேண்டி இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்மலாம் வந்து ஒத்தனை ஒத்த பழிவாங்கிற குழுப்பு இல்லை, நம்மளாம் பழிவாங்கிறவங்க கிடையாது, நம்மலாம் வாரியர்ஸ். அவன் என் பிள்ளைய கொண்டுட்டான் அதுக்காக நான் வந்திருக்கேன் நினச்சிருக்கீங்களா? கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி கல்பிட்ஸ் இருக்கவே கூடாது. நல்ல ஒரு அடுத்தது வெள்ளந்தியான ஒரு அழகான உலகத்துக்கு நம்மளுடைய ஃப்யூச்சரில் இருக்கிற இளைஞர்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற போராட தான் வந்திருக்கேன்னு அழுத்த திருத்தமாக சொல்கிறதா இருக்கட்டும். என்ன ஒரு அங்கேயே கதை அப்படி உட்காருதுங்க, ஐயோ இந்த மனசை நல்லது செய்ய வந்திருக்கானே அவனுக்கு என்ன. அங்கே உள்ள பூத்துறாங்க ஒரு குழந்தை எபிசோடு, ஒரு குழந்தைக்கு சத்தம் கேட்டால் வந்து அது வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடும் அப்படிங்கிறதுக்கும், அந்த சத்தமே வராமல் போராடுறதுக்கு இவர் படுற போராட்டம் இருக்கா இருப்பாருங்க. ஃபைட்டிங்கான சத்தம் இல்லாமல் இருக்குமா? கத்துவாங்கல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் அந்த டோரை லாக் பண்ணுறது கூட அந்த சத்தம் கூட அந்த குழந்தைக்கு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா இருக்கட்டும். இப்படி வாங்க கேரக்டர் வந்து எழுதணுதை பாராட்டுறதா, டைலாக் எழுதணுன்னு பாராட்டுறதா, என்ன பாராட்டுறதுன்னு தெரியல. அப்படி உள்வாங்கி நடித்த இந்த கலைஞனை பாராட்டுறதான்னு எனக்கு தெரியல. அப்படி நடிச்சிருக்க உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லணும், உண்மையிலே உயிரை கொடுத்து தான். ஓப்பனிங் சாங்லேருந்து எண்டு வரைக்கும், எண்டில் போய் இப்படி திரும்பி பார்க்குற அந்த க்ளோஸ்அப் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு மனுஷன், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கமல்ஹாசனுக்கு நிறைய தீனி போடணும் அப்படின்னு வந்து நினச்ச ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு லோகேஷ் வந்து நம்ம பாராட்டியே தெரியணும். ஒரு ஃபேன் இல்லை, வெறித்தனமாக இனிமே வந்து நீங்கள் சொல்கிற பட்டியில் 10 or 20 சொல்லுவீங்களா, அந்த 20 என் படமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து போராடிய அந்த ஃபேன் பாய்க்கு லோகேஷ் கனகராஜுக்கு பாராட்டு எவ்வளோ சொன்னாலும் தாகும். அடுத்தது விஜய் சேதுபதியை தான் நம்ம சொல்லணும். விஜய் சேதுபதி வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டுனா என்ன, இந்த மனுஷன் அப்படி
வெறி கொண்டு நெகட்டிவாக நடிக்கிறார். தங்கப்பல்லாக இருக்கட்டும், இப்படி திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும், கண்ணை விழித்து பார்க்குறதா இருக்கட்டும், எதுவுமே பழைய படத்து சாயல் வரக்கூடாதுங்கிறதுக்காக போராடினதுக்காக இருக்கட்டும், அவர் சத்தமாக பேசும்போது ரொம்ப ஓவர் கோபத்தில் கத்தும்போது சில வார்த்தைகள் புரியாமல் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு மைனஸாக தெரியுதே தவிர, பட் எல்லாம் மனுஷன் கொதி கலன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒருத்தர் நடிக்க முடியும்னா நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. நீங்கள் யூ கேன் என்ஜாய் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஃபஹத் ஃபாசில். எங்கேருந்து தான் இந்த மனுஷனை கூட்டி வந்தாங்களோ தெரியல, அங்கேருந்து கூட்டி வந்து இங்கே போட்டு அந்த கேரக்டருக்கு அப்படி பொருந்தி போகிறார். ஒவ்வொரு நிமிஷம் நான் என்னத்தோட படத்து வில்லனே அவர் தான் இருக்கேன்னு நினச்சா அவ்வளோ பாசிட்டிவான கேரக்டர். அதில் ஃபஹத் ஃபாசிலா என்னப்பா இது, விஜய் இந்த பக்கம் விஜய் சேதுபதி ஃபஹத் ஃபாசில் ரெண்டு வில்லனா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்கள் மத்தியில் ஒரு போலீஸ் தரப்பில் ஆஜராகி அப்படியே மெல்ல மெல்லமாக முன்னேறி கொண்டுட்டே வர இடத்துல போட்டாங்களே ஒரு கோடு. அவருக்கும் அந்த காயத்ரிக்கும் நடக்கிற ஒரு அந்யோன்யமான விடும், இனிமேல் நான் பேசலப்பா, நீ என்ன வேலை பண்ணுறேன்னு நான் கேட்கக்கூட மாட்டேன்னு இவர் சொல்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ லவ்வபிள் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். இந்த நம்பர் வண்டியில் நீ வா, நம்ம இன்றைக்கி நைட்டே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 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 இடத்த சூழ்நிலை அவர் ஃபேஸ் பண்ணுற விதம் இருக்கே, கத்தி கதறி அழுகிற விதம் இருக்கே, மனசு வந்து அப்படியே ஈரமாக கொலவாஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பு அப்படி துல்லியமாக இருக்குது. அப்புறம் போலீஸ்காரராக வந்த அந்த வில்லன் அவருடைய நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சரி, இதில் எங்கேங்க நீங்கள் சொல்கிற எந்த இடத்துலையுமே நம்ம சூர்யாவை காணின்னா, ஐயோ மனுஷன் கடைசியே 3 நிமிஷம் வந்து வெட்டு கொலை பண்ணிட்டு போகிறார் அந்த ஆள். அந்த மாதிரி கடைசி 3 நிமிஷம் ஒரு கேமியா ரோலில் இவர் நடிக்க வச்சு பார்க்கணும்னு லோகேஷுக்கு எப்படி தோணுச்சுங்கிறதே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து என்னென்னா, இது பத்தலை அப்படின்னு பாட்டு வந்த மாதிரியே சூர்யாவுக்கு இது பத்தலை. ஆனாலும் சூர்யா தன் கேரக்டருக்கு ஒரு நியாயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அடுத்தது நிறைய பேர் ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லிக்கிட்டே போயிடலாம். எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்து, டீனாவாக வரும் ஒரு போலீஸ் அதிகாரி டக்குன்னு வீட்டு வேலைக்காரியாக இருந்துட்டு, வேலைமான ஒரு வேலைக்காரியாக இருந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக மாறும்போது அந்த ஒரு க்ஷணத்தில் மாறுற அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கும், அவங்க போடுற ஃபைட்டாக இருக்கட்டும், ஐயோ அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது. அப்புறம் குமாரவேல் நம்மளுடைய ஸ்வீட்டு பையன், அவர் நடிக்கிற நடிப்பு அப்பா இவ்வளோ யதார்த்தமான நடித்து அப்படியே பின்னாடி மாறுறாரு அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தர் இது. இந்த பக்கம் தாசு அப்படின்ற கேரக்டர் அவர் வெறி கொண்டு இருக்கிறார். சந்தான பாரதி, அப்பா பாப்பாப்பா டேய் பாரதி என்னப்பா அது, உண்மையிலேயே நீ கமல்ஹாசன் ஃப்ரெண்டு தான், எத்தனையோ படங்கள் கமல் எடுத்திருக்காரு, எத்தனையோ டைரக்ட் பண்ணுறதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஹைலைட்டாக உன்னை நடிகலாமும் இதில் தூக்கி விட்டுருக்காரு, விடாத கெட்டியமாக இதில் பிடிச்சிக்கோ. சந்தான பாரதியோட அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் காளிதாஸ் ஜெயராம், அப்பா குட்டி பையன் வந்து சாவர போது கூட அந்த முகத்தில் சிரிப்போட நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், காரி எழுத்தால் இருக்கிறவங்க மூஞ்சியில் துப்பிட்டு சாவரதா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருக்குது, கீப் இட் அப் மை பாய். அடுத்தது நரேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தோணும் சின்ன பாத்திரம் அதில் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, ஒரு கதாநாயகனாக இருக்கவர் எப்படி, யார் வேணால் ஒத்துக்கலாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், யார் வேணால் எந்த கதாபாத்திரத்தையும் நம்பி போகலாம். லோகேஷ் அவங்களுக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும் கண்டிப்பாக, சங்கர் கணேஷ். அதில் கணேஷோட பையன் ஸ்ரீயை பற்றி சொல்லி தான் ஆகணும். அவருடைய ட்ராவல் வந்து ஃபஹத் ஃபாசிலோடு இருக்கிறதுனால நல்ல ஸ்கோப்பு, எத்தனையோ சீரியல்கள் நடிச்சிருக்கார் அவர். அவர் சினிமாங்கிறது ஒரு கனவு, அந்த கனவு நனவாக இருக்கிற மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்தா தானும் நடித்து காட்டுவேங்கிற அளவுக்கு அவ்வளோ ப்ரிசைஸ்டு ஆக்டிங்காக பண்ணியிருக்கார் ஸ்ரீ. வாழ்த்துக்கள் ஸ்ரீ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஆஃபீஸில் இருக்கிற விக்கி கூட நடிச்சிருக்காங்க, அதில் ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். கடைசியாக சொல்லப்போனால் அந்த குழந்தை அப்படியே தியேட்டர்லேருந்து அப்படியே தூக்கிக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு அழகான ஒரு குழந்தையை கேஸ்ட் பண்ணி ஐயோன்னு நம்மளை நெஞ்சு நிறைய பதைக்க வைக்கிறதா இருக்கட்டும், சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது.
இதில் முக்கியமாக இவ்வளோ பெரிய பணங்காயை தூக்கி ஒரு ஒரு ஆள் கையில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எல்லாரும் திக்குன்னு இருக்கிறது அனிருத் தான். அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீமை பிடிச்சி வெறி கொண்டு வாட்சி எடுத்திருக்காரு. எல்லாம் சொல்லலாம், அணி வந்து அவங்க ரெக்கார்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், சாங் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாம் லேட்டு வரவே வராதுன்னு அவரை பற்றி ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் அவுட்புட் என்ன வருதுன்னா அந்த கதைக்கே ஒரு உயிரோட்டமான இசை வரும்போது அந்த அந்த கசப்பு உணர்ச்சியெல்லாம் மறந்து அவர் பாராட்ட தான் தோணுது. அவ்வளோ அழகாக பாராட்ட தோணும். இதில் கதை எழுதின அது வசனம் எழுதின ரத்னகுமாரியும் லோகேஷும் இதில் வசனம் எழுதியிருக்காரு, ரொம்ப பாராட்டணும். அண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம கமல்ஹாசனே எழுதியிருக்காரு. பின்னணி இசையில் வரும் அத்தனை பாடல்களும் மனசை ரொம்ப இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு பொண்ணு கேமராமேன் என்னன்னு சொல்கிறது, அப்பா அந்த இரவு காட்சிகள் இரவு காட்சிகளை உங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபீல் பண்ண வைக்கிறான் மனுஷன். கிரீஷ்னு பேர் அவர் தான். அவரது வந்து ரொம்ப ரொம்ப அழகமாக இரவு காட்சிகளை அப்படி ஒரு அவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு. அதே நேரத்தில் அதில் அந்த உயிரோட்டத்தை கொண்டு வந்திருக்காரு தெரியுமா. அந்த ஃபோட்டோகிராஃபிக்கே தனி பாராட்டுகளும் மகிழ்ச்சியும். வாழ்க. அடுத்தது நம்மளுடைய எடிட்டரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஃபிலோமின். வழக்கம் போல் அவருடைய படங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக லோகேஷோட படங்களுக்கெல்லாம் வருது வந்துட்டுருக்கிற அந்த எடிட்டர் வந்து பாராட்டத்தக்கவர். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ கொண்டு வந்து அவ்வளோ கொண்டு வந்து கொட்டும்போது அது கரெக்டாக மீட்டர் டு மீட்டர் வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியல. அதுக்கு உண்மையிலே பாராட்டணும். நான் லோகேஷ்ட்டு கேட்குற போது ஒன்று சொன்னார், நான் எடிட்டி எங்கே கட்டிங் பாயிண்ட்டோ அந்த கட்டிங் பாயிண்ட் வச்சு தான் நான் எடிட் பண்ணுவேன். ஆனால் எடிட்டர் வந்து அவன் மூஞ்சில் இருக்கிற ரியாக்ஷனே என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போ அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே வெறி பிடிச்சி அவனை கொன்றலாம் போல் இருக்கும். ஆனால் வந்து அவர் எவ்வளோ இந்த படத்தை ருசித்து பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது ஒரு புருஷன் பஞ்சாதிக்குள்ளே இருக்கிற ஊடகம் வந்து அந்த ஊடகம் மாதிரி தான் தெரியுது. அடுத்தது வந்து இந்த படத்தில் சொல்ல வேண்டிய அம்சம் ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கு. ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கண்ணுங்க, அது என்ன பேஷன் இந்த வந்து இந்த லோகேஷுக்கு தெரியல. அந்த கண்ணை எத்தனை விதமான கண் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார் கண்ணை. அடுத்தது எப்போதுமே ஃபார்வர்ட் திங்கிங் கமல்ஹாசன் சாருக்கு இருக்கும் கண்டிப்பாக. அவர் தான் வந்து இத்தனை வகையான உலகத்தில் இத்தனை வகையான கண் இருக்குது, இத்தனை வகையாக யூஸ் பண்ணலாம். டபுள் பேரல் கண்ணை லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த கேப்புக்குள்ளே என்ன நடக்கணும், இதெல்லாம் கூட சொல்ல முடியுமாங்க. அப்படி வந்து சொல்லக்கூடிய வசனமும் வச்சு இல்லை ஒவ்வொன்றத்தையும் பாராட்டிகிட்டே போகலாம். ஆனால் கடைசி அந்த ஒரு அதாவது செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்குதுங்க ஆக்ஷன், 1 ஹவர் அப்படியே போயிட்டே இருக்குது, எதுவும் லேக் இல்லை. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஐயோ அடுத்தது என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற லெவலில் அந்த பேரலல் கட்டிங் கொண்டு வராரு பாருங்க லோகேஷ் கனகராஜ், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது வந்து அவருடைய யுக்தின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால கிரிப்பிங் நம்ம வந்து சீட் நுணுக்கே வர்ற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒரு ஃபேன் பாய்னு இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபேன் பாய் வந்து மறக்க முடியாத ஒரு படத்தை கமல்ஹாசன் கொடுத்ததுக்காகவே கமலோடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி ரசிகர்களுக்காக விருந்தே படிச்சிருக்காரு இந்த படம். அதாவது விக்ரம் ஒரு டைட்டில், அந்த டைட்டிலில் இந்த விக்ரமான் நடித்த கமல்ஹாசனே ஒரு குழந்தை காதலில் 3 தடவை சொல்கிற அளவுக்கு விக்ரம் விக்ரம் விக்ரம்னு சொல்கிற அளவுக்கு லோகேஷ் கனகராஜன் வரப்போது ஹோல் தியேட்டர் எழுந்திரிச்சு கை தட்டுது. நாமும் கை தட்டி அந்த மனுஷனை லோகேஷ் கனகராஜை மீண்டும் மீண்டும் உன்னுடைய வெற்றிகள் தொடரணும். அந்த தொடர்றதுக்கு விஎஸ் பேப்பர் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு டெரரிஸ்ட் என்ன வித்தியாசம்? One man's revolution. He's another man's terrorism.